செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். கோவிலில் கொலு முதல் நாள் நம்ம பார்க்குறோம். முதல் மூன்று நாட்கள் துர்கைக்கு உகந்த நாள். இங்கே கலசம்லாம் வச்சு இறைவனுடைய அந்த சிலைகள்லாம் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே பூஜைகள் நடந்துட்டுருக்கு. முதல் நாள் மூலவருக்கு பாலா திரிபுர சுந்தரியுடைய அலங்காரம் செஞ்சுருந்தாங்க. அதை நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த நல்ல நாளில் முதல் நாளில் லலிதா சகஸ்ரநாமம், ஒன்பது நாளாக லலிதா சகஸ்ரநாமம் இங்கே நடக்கும். அதை தான் இப்போ நான் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிகிட்டு இருக்காங்க. பெண்கள் எல்லாம் வந்து குங்கும அர்ச்சனை செய்கிறாங்க. இந்த வெற்றிக்குள்ள நாளாக இந்த மூன்று நாட்கள் கருதப்படும். அதை வந்து நம்ம கோவிலையும் சரி வீட்லேயும் சரி, நம்ம வந்து வீட்டில் கொலு வைக்கலைனாலும் நம்ம வந்து வீட்டில் அந்த பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றி இந்த துர்கைக்கு வழிபாடு செய்யும்போது நாம் நினைத்ததெல்லாம் நல்ல வெற்றியோடு கிடைக்கும். அந்த முதல் மூன்று நாள் பாலா திரிபுர சுந்தரனுடைய அலங்காரம், இதில் குங்கும அர்ச்சனையெல்லாம் செஞ்சு சாமிக்கு அலங்காரம் செஞ்சு நமக்கு ஆராதனையெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த முதல் நாளில் இங்கே நடந்த கோவிலில் நடந்ததை தான் நான் இங்கே வீடியோவில் உங்களுக்கு பதிவிடுறேன். இதில் நானும் வந்து இந்த குங்கும அர்ச்சனையெல்லாம் செஞ்சோம். இப்போ சாமிக்கு பாடல்கள்லாம் பாடி குங்கும அர்ச்சனைலாம் செஞ்சு நம்ம வழிபடும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு நினைத்ததே நடக்கும். நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு நாட்கள் தான் இந்த ஒன்பது நாட்கள். இந்த ஒன்பது நாட்களும் நம்ம கோவிலுக்கு போகலாம், வீட்லேயும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். இதனால் நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும். இந்த முதல் நாள் பூஜையில் நமக்கு வந்து கோவிலில் வந்து புளிசாதம் பிரசாதமாக கொடுத்துருந்தாங்க. எல்லா பெண்களும் பாடல்கள்லாம் பாடியிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான ஒரு நாட்கள் தான் இந்த ஒன்பது நாளும் நவராத்திரி அப்படின்னு சொல்கிறது. இதில் முதல் நாள் மூன்று நாட்கள் வந்து துர்கைக்கு உரிய நாளாக இருக்கும். இதில் டெய்லி ஒரு அலங்காரம் செய்ய போகிறாங்க. நான் ஒவ்வொரு அலங்காரத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ வந்து அடுத்தடுத்து நான் போட்டுட்டு போட போகிறேன். இதில் சாமிக்கு இப்போ வந்து ஆராதனை நடந்துகிட்ருக்கு. இது பாலா திரிபுர சுந்தரியினுடைய அலங்காரம். ஒவ்வொரு நாளும் இந்த ஒன்பது நாளில் சாமியினுடைய அலங்காரமெல்லாம் நம்ம பார்த்து அவங்களுக்கு பாட்டு பாடி குங்கும அர்ச்சனை செஞ்சு லலிதா சகஸ்ரநாமம் செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இப்போ நான் போய் இதெல்லாம் பார்த்து இந்த சாமியுடைய அந்த இறைவனுடைய ஆற்றலை நம்ம வாங்கின மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கும் எல்லாவித நன்மைகளும் நடக்கும். நன்றி. வாழ்க வளம்.